அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். ஸ்ரீ ராம்குமார் ரெடிமேட் காமன் ஒர்க்ஸ் ரிங் அண்ட் கம்பியோலி ஒர்க்ஸ். இதில் வந்து ரெண்டு மொபைல் நம்பர் இருக்குங்க. இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணலாம். 9095359066 9786 41 9066. இங்கே பாருங்கள், கோயம்புத்தூர் நம்ம பிரான்ச்சுங்க. நம்ம பிரான்ச்சில் வந்து மந்த்லி இந்த கம்பெனி பற்றி நாங்கள் ஒரு வியூ போடுவோம். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோயம்புத்தூர் பிரான்ச்சுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து ஸ்லாப் வந்து க்யூரிங் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதெல்லாம் போட்டது வந்து 3 நாள் 2 நாள் போட்ட ஸ்லாபுங்க. இதெல்லாமே வந்து இது வருங்க, இன்றைக்கி போட்ட ஸ்லாபு. பிளாக்காக இருக்கிறது மோல்டு வச்சு போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் கலவை பாருங்கள். இந்த மாதிரி தான் பெரிய கலைங்க. நம்ம கம்பெனி வந்து பெருசுங்க. இந்த மாதிரி 3 பிரான்ச் இருக்குது, திருப்பூர், கோயம்புத்தூர், தாராபுரத்துலங்க. இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கம்பெனி தான். இந்த கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 15 நாள் க்யூரிங்கில் இருக்கும். எடுக்காமல் அப்படியே க்யூரிங்கில் இருக்கும். இங்கே பாருங்கள், இது நான் நடந்து காட்டுறதெல்லாம் க்யூரிங் பண்ணாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் க்யூரிங் பண்ணி முடித்தது. 15 நாள் கடுத்தது வந்து இதை எடுத்து நாங்கள் அட்டி போட்டு வச்சுட்றோம். இதை தான் கிளைண்ட்டுக்கு வருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல கான்ஸ் ஸ்லாப் தான் உங்களுக்கு கிளைண்ட்டுக்கு வரும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஸ்லாப் இதெல்லாம் ஃபுல்லாமே அட்டி போட்டது. கிட்டத்தட்ட 2000 அடிக்கு எங்களுக்கு எப்போவுமே ஸ்டாக் இருக்குங்க. அந்த ஸ்டாக்கில் தான் உங்களுக்கு நாங்கள் வேலை முடிச்சு கொடுப்போம். இப்போ இதெல்லாமே போஸ்ட்டுங்க. இதெல்லாமே ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 500 போஸ்ட் பக்கம் இருக்குதுங்க. 8 அடி ஃபஸ்ட்டு வந்து 7 அடி, 8 அடி, 9 அடி, 10 அடி, 11 அடி, 12 அடி, 6 டைப்பாக வந்து நம்மளுக்கு போஸ்ட் இருக்குதுங்க. எதனாலனா பள்ளமான ஒருத்தருக்கு பள்ளமான பூமி இருக்கும், ஒருத்தருக்கு ஹைட்டு வேணுங்க, ஒருத்தருக்கு வந்து ரூம் போடணும். அதனால் எல்லா டைப்பில் நாங்கள் போஸ்ட் போட்டு வச்சுருவோம். இந்த கிளைண்ட்டு கூப்பிடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூப்பிடுவாங்கன்னா எத்தனை அடி போஸ்ட் நாளைக்கு கொண்டு போகலான்னு சொல்லி நாங்கள் ஐடியா பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுப்போம். பாருங்கள், எல்லாமே நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். வேற ஆள் யாருனாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த ஃபிக்ஸ் பண்ண லேபர் நம்மக்கிட்ட தான் இருக்கிறாங்க. இது பாருங்கள், எல்லாமே போஸ்ட்டுங்க. இது எல்லாமே வந்து காஞ்சிருக்கு பாருங்கள். காஞ்ச போஸ்ட் ஃபுல்லாமே வந்து 15 நாள் க்யூரிங்கில் நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி போட்ட போஸ்ட்டு நான் காட்டுறேன் பாருங்கள், நேற்று போட்ட போஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் 15 நாள் க்யூரிங். இதெல்லாம் எடுக்கலாங்க. இதை எடுத்து நம்ம கிளைண்ட்டுக்கு ஆர்டர் கொடு, ஆர்டர் வர்ற இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாங்க. இதெல்லாமே போஸ்ட்டுங்க. இங்கே பாருங்கள், ஒரு லைனுக்கு கிட்டத்தட்ட 50 போஸ்ட் பக்கம் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி இன்றைக்கி போட்டதுங்க. அது வந்து அந்த தண்ணி விட்டுருக்க வந்து நேற்று போட்டதுங்க. இது மாதிரி டெய்லி போட்டு போட்டு இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணிடுவோம் பாருங்கள். பாருங்கள், அன்சாண்டு, ஜல்லி, சிமெண்ட் வந்து செட்டிநாடு தான் நாங்கள் போடுறோம். செட்டிநாடு, டால்மியா ரெண்டு டைப்பில் போடுவோம். இங்கே பாருங்கள் ஸ்டாக் பாருங்கள், செட்டிநாடு டைப்பு. எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டிங்க, நல்லாயிருக்கும். செட்டிநாடு பிரான்ச் போடணும், 53 கிரேடு பிபிசிங்க. பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா பிராண்டாக நல்லா நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஏதாவது ரெடிமேட் காம்பவுண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இங்கே ஒரு அட்டி, மறுபடியும் அங்கே ஒரு அட்டி, அந்த அட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த அட்டி நீங்கள் பார்த்தாச்சு ஆல்ரெடி. அங்கே ஒரு பிளாக் போட்டிருக்கோம், அங்கே ஒரு பிளாக் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம கம்பெனிக்கு வந்து அதர் சைடில் வந்து நம்ம காம்பவுண்ட் நட போகிறோம். இது வந்து எல்லாமே கீழே கிடக்கிறது ஃபுல்லாமே பழைய போஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் போஸ்ட்டுங்க. இந்த கம்பெனி வந்து 2-3 இடத்துல சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ணணும், பண்ணனால நம்ம போஸ்ட்டில் கீழே கிடக்குது. இந்த பழைய போஸ்ட்டு எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் எத்தனை நாட்டு வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 அடி காங்கிரீட் போட்டிருக்காங்க. அந்த காங்கிரீட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து ரீயூஸ் எத்தனை தாண்டி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் காங்கிரீட் போட்ட போஸ்ட்டு, வேறு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போஸ்ட்டுங்க. அதை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குறோம். இது எத்தனை தாண்டி கூட எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க, மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி குவாலிட்டி வைஸ்லாம் போடனால உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இது பாருங்க, சுண்ணாம்பு அடித்த இதெல்லாம் பழைய போஸ்ட்டுங்க. நாங்கள் இந்த பவுண்டரி கரெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்குறோம். அதனால் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த காம்பவுண்ட் ரொம்ப பெனிஃபிட்டு. நம்ம ஹாலோ பிளாக்கோ, நம்ம சைஸ் கல்லோ, இதில் செங்கலோ எது போட்டாலும் நீங்கள் 3ல இருப்பாங்க. அது 1 லட்சம் ரூபா வருதுங்களா? இது 30 வாரத்தில் வேலை முடிஞ்சிருங்க. இப்போ இருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்லாபுங்க. இங்கே ஒரு அட்டிங்க, இன்னும் அங்கே ஒரு அட்டி. இங்கேயும் வந்து ஸ்லாப் ஃபிக்ஸ் செட் பண்ணி வச்சுருக்குறோம். இதெல்லாமே லோட் பண்ணலாங்க. இப்போ நாளைக்கே 2000 அடிக்கு போட சொன்னாலும் எங்களால் மெட்டீரியல் இருக்குது. அதனால தான் இந்த வியூ காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது அட்டி தானுங்க.
ஃபஸ்ட் குவாலிட்டிங்க, நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டிக்கும் செகண்ட் குவாலிட்டிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரே ஒரு வித்தியாசம்தான் க்யூரிங்கு ஒன்று. செகண்டு வந்து சிமெண்ட்டு, சிமெண்ட்டு நல்ல குவாலிட்டியாக போடணும். மூணாவது சொன்னிங்கன்னா, மூணாவது என்ன சொல்லலாம், அந்த ஒரு மூட்டைக்கு வந்து நம்ம எட்டு பீஸ் அறுக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டியோடு ஜாயிண்ட் ஆகுது, கிட்டத்தட்ட லைஃப் நல்லா வருங்க. பாருங்கள் இதெல்லாம் ஸ்லாப் தானுங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இது வந்து நம்ம பவுண்ட்ரிக்காக ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம கம்பெனிக்கு யூஸ்க்காக. இங்கே பாருங்கள் இதெல்லாம் பழைய ஸ்லாப் தான், இருந்தாலும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். பழைய ஸ்லாப்னால் முதல்ல ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண இடத்துலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி மறுபடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள் கீழே வச்சுருக்க பழைய ஸ்லாப் தான், இது எத்தனை தாட்டம் வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க, அந்தளவுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குதுங்க. ரெடிமேட் காம்பவுண்ட் இங்கே பாருங்கள், அதனால் ரெடிமேட் காம்பவுண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள். அன்புள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.